வெல்கம் டு கத்தி பிரசனர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவை பத்தி அப்படின்னா எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் எஸ்ஐ தாலுக் எக்ஸாம்க்கான சைக்காலஜி கொஸ்டின் பத்தி தான் பார்ப்போம். ஓகே, டெய்லி உங்களுக்கான ஒரு சைக்காலஜி மற்றும் எனி அதர்ஸ் வந்து டெய்லி ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதே போல் டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் புக் வந்து அவைலபிள், நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஆன்லைன் அமேசான்லேயும் அவைலபிள், மற்றும் வந்து எங்களுடைய ஃபோன் பூஜி சென்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன எஸ்ஐ டெக்னிக்கல் தேர்வில் எங்களோட பயிற்சி மைய மாணவர்கள் 9 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாகி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு. அதே போல் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் எஸ்ஐ தாலுக் ரெண்டு எக்ஸாமுக்குமான புக்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிள், டெஸ்ட் பேச் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு அதாவது நவம்பர் 6, ஓகேங்களா, நவம்பர் 6க்குள்ளே நீங்கள் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் புக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் மட்டும்தான். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வெற்றி அடைந்தவர்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் 500 ருபீஸ், ஒன்லி 3 டேஸ் ஆகுது. நவம்பர் 6 தீபாவளி ஆஃபர்னு வச்சுக்கலாம். நவம்பர் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் புக் 500 மட்டும்தான், ப்ளஸ் வந்து குறைச்சஸ் வரும், ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். சிலாக்சம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குயிப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சிலாக்சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு 4 to 5 questions வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ தாலுக் எக்ஸாம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரும். ஏன்னா தாலுக் எக்ஸாம் வந்து நவம்பர் 20க்குள்ளே வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஓகே, பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க, அது மாதிரி ஒரு தொடர் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒரு 2 முடிவுகள் 3 முடிவு கொடுத்துருவாங்க. இந்த முடிவுகளில் வந்து எது சரி அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜன்னல்களும் கதவுகளும் எல்லா கதவுகளும் வீடுகள், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள், நம்ம போடக்கூடிய படம் மட்டும்தாங்க வந்து ஆன்சர், ஓகேங்களா. ஓகே, எல்லா எல்லாம் அப்படின்னு வந்தாவே இந்த ஒரு பெரிய படம், ஓகேங்களா. ஒரு பெரிய படத்துக்குள்ள ஒரு சின்ன படம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. எல்லாம் அப்படின்னா பெரிய படத்தில் சின்ன படம் இருக்கும், ஓகேங்களா. எல்லாம் அப்படின்னா பெரிய படத்தில் ஒரு சின்ன படம் இருக்கும், ஓகேங்களா. இது மாதிரி ஒரு படம் வரும். அதே போல் சில அப்படின்னா இப்படி வரும், ஓகேங்களா. இதுதான் வந்து சில, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜன்னல்களும் கதவுகள், அதாவது வந்து எல்லாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ள வரும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு விஷயமே இல்லைங்க. அதாவது எல்லாம் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ள வரும், அவ்வளோதான். அப்போ எல்லா ஜன்னல்களும் கதவுகள், இப்போ நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் போட போறீங்க, ஓகே. எல்லா ஜன்னல்களும் கதவுகள், அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் உள்ள வரும். அப்போ இது ஜன்னல், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, இது வந்து பார்த்தீங்கன்னா கதவு டோர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எல்லா கதவுகளும் வீடுகள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் உள்ளே தான் வரணும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்குனாலும் எல்லா கதவுகளும் வீடுகள். அப்போ ஆட்டோமேட்டிக் இதுக்கு மேலே என்ன வருங்க, வீடுகள், ஹவுஸ், ஓகேங்களா. இதான் படம், அவ்வளோதாங்க. இதான் வந்து உங்க கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கான படம், ஓகேங்களா. அடுத்தது என்னென்ன ரிசல்ட் சொல்லிக்கலாம் பாருங்க. சில வீடுகள் ஜன்னல்கள், ஓகேங்களா, சில வீடுகள் ஜன்னல்கள். நெக்ஸ்ட், எல்லா ஜன்னல்களும் வீடுகள். நெக்ஸ்ட், எல்லா ஜன்னல்களும் வீடுகள், ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சில வீடுகள் ஜன்னல்கள், ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வீட்டுக்குள்ளதான் என்ன இருக்குங்க, ஜன்னல்கள், ஓகேங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட் கூற்று சரி, ஓகேங்களா. ஏன்னா ஹவுஸ்க்குள்ளே தான் வந்து ஜன்னல் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு சில வீட்டுக்குள்ளே என்ன இருக்குங்க, ஜன்னல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஹவுஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ், அதாவது சில வீடுகள் ஜன்னல்கள் ஆகும் அப்படிங்கிற கூற்று சரி. நெக்ஸ்ட், எல்லா ஜன்னல்களும் வீடுகள், எல்லா ஜன்னல்களும் வீடுகள், ஓகேங்களா. நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே வரணும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது வெளியே வரணும், அதான் அப்படிங்கிறா மட்டும் தான் எல்லா அப்படிங்கிறது ஆப்ஷன் சரியாக வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஜன்னல்களும் கண்டிப்பாக உள்ளே இருக்குது, வீடுகள் வெளியே இருக்குது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் சரி, ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம், அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 1 2 தவறு, டி வந்து 1 2 சரி. அப்போ ஆப்ஷன் என்னங்க, 1 2 சரி, ஓகேங்களா.
இது மாதிரி மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான மாடல். இதில் வந்து எழுதியான மாடல் இருக்கும், ஒன்று எல்லாம் அப்படிங்கிறத வச்சுக்கணும், இன்னொன்று வந்து சில அப்படிங்கிறத வச்சுக்கணும், அது மிக்சடு வரும் ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து அதாவது இப்போ நீ இப்போ லாஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம், எல்லாம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு பார்த்தோம். இந்த சம் என்ன பண்ணுறோம், மிக்சடாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா, மிக்சடாக பார்க்க போகிறோம் ஓகே. நம்ம ஃபஸ்ட் கான்செப்ட் சொல்லிக்கோம், எல்லாம் அப்படின்னு வச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ள வரும், செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே வரும், சில அப்படின்னா இப்படி வந்துடும் ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்களேன், சில புத்தகங்கள் பேனாக்கள் ஓகேங்களா, சில புத்தகங்கள் பேனாக்கள் ஓகேங்களா. அப்போ சில புத்தகம் புக்ஸ் என்ன ஆகுது, பேனாவாகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சில புத்தகங்கள் பேனாக்கள் ஓகேங்களா, இதுதான் சில அப்படின்னு வந்த படம் ஓகேங்களா. இது வந்து சில அப்படின்னு வந்த படம், இது வந்து எல்லாம் அப்படின்னு வந்த இந்த படம் ஓகேங்களா. ஓகே அதே போல் எல்லா பேனாக்கள் தாள்கள் ஓகேங்களா, இதில் பெண்ணு ஓகேங்களா, எல்லா பேனாக்களும் தாள்கள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ளே வரும், செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே வரும் ஓகேங்களா. அப்போ எல்லா பேனாக்கள் தாள்கள், அப்போ பேனாக்கள் எல்லா பேனாவும் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படம் ஓகேங்களா. இந்த படத்தை ஃபஸ்ட்டு போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம் ஓவர்னு அர்த்தம் ஓகேங்களா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுற முடிவு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சில தாள்கள் புத்தகங்கள், சில தாள்கள் புத்தகங்கள் ஓகேங்களா. நம்ம என்ன சொல்லிக்கோம், சில தாள்கள் புத்தகங்கள் ஓகேங்களா. பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச படம் இப்படி இருக்கு ஓகேங்களா, இந்த படம் இந்த படம் உங்களுக்கு வந்து மெர்ஜா இருக்கு. மெர்ஜா இருந்தாலும் என்ன நடத்துங்க, சில அப்படிங்கிற கண்டிஷன் ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் ரைட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்க, எல்லா புத்தகங்களும் தாள்கள் ஓகேங்களா, எல்லா புத்தகங்களும் தாள்கள். நம்ம எப்படி வரணும், எல்லா அப்படின்னு என்ன வரணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ளே வரணும், செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே வரணும். ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குது, புத்தகம் தாள் எப்படி இருக்குது, பக்கத்தில் மெர்ஜாக இருக்குது. அப்போ சில அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் தான் வரும், தவிர எல்லா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக வராது. அப்போ இது சால்வ் பண்ணாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆன்சர் சொன்னாங்க, ஏ சரி அவ்வளோ ஓகேங்களா. இவ்வளோதாங்க வந்து வந்து சிலாஜிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மினிமம் குறைந்தபட்சம் வந்து நாலு குவஸ்டின் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 குவஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்துடும். என்னன்னா உங்களுக்கு இது எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 குவஸ்டின் வந்து சைக்காலஜி வரும். அந்த 60 குவஸ்டினில் உங்களுக்கு நீங்கள் இதில் 5 குவஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. இவ்வளோ மாடல் ஓகேங்களா, உங்களுக்கு எந்த ஒரு மாடலில் எங்கள் அது வழக்கங்களோ எங்களோட டெஸ்ட் பேஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.